பண்ணிலா? இந்த டேபிள் விட்டுறேன். ஏன் பேண்ட்டை சுருண்டி எடுத்துட்டுருக்கிறேன். என்ன வார்த்தைக்கு முன்னூறு தடவை முத்துமம்மா முத்துமம்மா மூச்சு விடாம பேசிட்டு இருப்பேன், சத்தமே காணும். உட்காராத ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்னவா இதெல்லாம் கூட இல்லாம இதெல்லாம் இருக்கணும். அது அது என்ன பண்றது? நேத்து வீட்டில் நடந்திருந்தா அது அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு வேற ரேஞ்சில் இருந்து மேலே இந்த பூலத்தை கூட்டிருந்தாங்க. அது கடைசி நேரத்தில் நான் தான் கொஞ்சம் மைண்டை டிஸ்டர்ப் ஆகி சொதப்பிட்டேன். அந்தளவுக்கு பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் கூட ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக அப்படி பூலாம் போட்டு ஒப்பேத்துவோம். அது என்ன மண்டை போட ஸ்மெல்லு, என்னமோ பண்ணலை. ஒரு பக்கம் மல்லிப்பூ ஸ்மெல்லு, இன்னொரு பக்கம் என்னோட சிரிப்பு, ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ தூக்குது. எப்படி இதே மாதிரி இதே மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமா இரு, அது போதும். நீ கூட இருந்தா போதும் முத்துமாமா, நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். நான் எங்க போக போறேன்? உன் கூட தான் இருக்க போறேன். அப்புறம் என்ன? ஆனா ஒண்ணு விடல, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உன் ஆசையெல்லாம் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாத வெளியே காட்டாம அப்படியே இருந்துட்டே பெரிய விஷயம். நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம மற்றதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கலன்றது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீ எதுவுமே வெளியே காட்டிக்கல, எதுவுமே காமிச்சிக்காம நீ அப்படியே சந்தோஷமா இருந்துட்ட. அதான் உன் பக்குவம். சத்தியமா சொல்றேன், நான் உன்னோட வயசுல பெரியவன் தான், ஆனா உனக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. பேசாம இரு முத்துமாமா. என்ன நீ என்ன ரொம்ப ஓவரா புகழ்ந்துட்டு இருக்க? ஏ புகழலாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன். இப்ப நான் உன்ன புகழ்ந்து என்ன போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, எவ்வளவு நல்ல மனசு இருக்கு உனக்கு. இது ஏன் சித்திக்கும் ஸ்வேதாக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? அவங்க மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஏதோ பிடிவாதமா இருக்காங்க. அது சரியாயிடும், நம்புவோம். நீ பொக்கிஷம், எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஆனா கொஞ்சம் ஏமாந்துருந்தனா கை நழுவி போயிருப்ப. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் அந்த கடவுள் இந்த பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்துட்டாரு. எப்போது நீ சந்தோஷமா இருக்கணும் இதே மாதிரி. ரெஸ்டாரன்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? வேண்டாம். ஓகே, தேங்க் யூ சார். போய்ட்டு வாங்க. இந்த டூ நாட் டிஸ்டர்ப வெளியே மாட்டுவோம்.
நில்லு 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 என்ன உன தவிக்க விட்டனால இப்ப டேபிளை சுத்தி சுத்தி ஓட ஓடுறியா ஏமா ஜீப்லாம் எடுத்துக்கிட்டு பழூர்ல இருந்து இப்படி ஓடி போச்சு இல்லாததுக்காக வந்தோம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியும் முத்து மாமா நமக்கு இன்னைக்குதான் முதல் இரவு சந்தோஷம் தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு இது தெரியல முத்து மாமா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு வெக்கமா எனக்கு ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்கறேன் நீ வீரவாசனலாம் பேசிட்டு இப்ப நீ வெக்கப்படலாமா படாத இல்ல मारिट பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் முத்தோட புத்திய கரங்கி போடுச்சு மாமா இப்போ என்னமா லைட் அந்த ரூம் சர்வீஸ் பண்ண தான் இருக்கும் சேவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அந்த பொண்ணு சொத சொத சொதம் சொதப்பிட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை அந்த பொண்ணு மறந்து திருப்பி தட்டி அடிச்சு போல இருக்கு இப்ப சத்தமே காணோம் கரடி திருப்பி வரதுக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணது அந்த பொண்ணு இரு அந்த கரடிக்கு ஒரு முடிவு கட்டிட்டார் நீ எதுக்கு சிரிக்கிற ஒரு சிரிப்பா போச்சுல இரு வந்து வச்சிரோங்க என்னைக்குமே இந்த மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் இது அத்தனையுமே நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தியா இருக்கும் சில பேர் இப்படி தவறான விஷயங்களை பண்ணி அடுத்தவங்களை கெடுக்க முற்படுறாங்க ஆனா வெண்ணிலா ஒரு தெய்வத்தோட குழந்தை வெண்ணிலாவை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அவங்களை காப்பாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உடனே நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை
அங்க வந்திருக்கிறது யாரு என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆ, விஸ்வநாத நம்பூதிரிகள் சாமி. என்ன சொல்றீங்க? இன்னொரு தடவை தெளிவா பேர் சொல்லுங்க. விஸ்வநாத நம்பூதிரி. அவரா? அவர் கூட எப்படி போட்டி போட முடியும்? என்ன சாமி, என்னாச்சு? அவர் ஒரு மலையாள மாந்திரீகவாதி. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மலையாள மாந்திரீகர்கள்ல முதன்மையான ஆளு அவருதான். இந்த மாந்திரீகத்துல ஒரு மந்திரத்துக்கு சக்தி வர வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 நாள் இடைவிடாம ஓர தண்ணியில நின்னு அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி உருவேத்தி அதுக்கு அப்புறம் தான் அந்த மந்திரம் சித்தியாகும். அதுக்கு மிகப்பெரிய மன உறுதியும் உடல் உறுதியும் வேணும். அப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் சித்தி பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி இருக்கிற எல்லா மந்திரத்தையும் கத்துக்கிட்ட ஒருத்தர்னு அவரை தான் சொல்லுவாங்க. அவருக்கு தெரியாத மந்திர தந்திரம் எதுவுமே இல்ல. அவரா இதெல்லாம் செய்யறாரு? ஆமா சாமி, என்ன பண்றது? அவ்வளவு பெரிய ஆளே தப்பு பண்றாரு. நான் முதல்ல சொன்னதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால முடியுங்கிற வாக்குறுதிய முதல்லயே கொடுத்துட்டேன். பிரம்ம பிரயத்தனம் பண்ணாலும் அவரை மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தரை நான் எதிர்த்து நிக்க முடியாது. அவர் முன்னாடி நானெல்லாம் ஒரு சின்ன குழந்தை. அந்த அளவுக்கு அவர் பெரிய சக்தி வாய்ந்தவர். நான் இப்ப உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம போயிட்டா ரொம்ப மன வருத்தம் ஆயிருமா. சாமி, அண்ணனோட போன் ரீச் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். பிளீஸ் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். உங்களை தெய்வம் மாதிரி நினைக்கிறோம். எங்களுக்கு வேற வழியே தெரியல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தெய்வத்துக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. மனசளவுல நம்பிக்கையும் பக்தியும் வச்சு தெய்வத்துக்கிட்ட சரண் அடைஞ்சிருங்க. ஏன்னா விஸ்வநாத நம்பூதிரி அனுப்புன அந்த மோகினிய அடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. அதை நிறைவேற்றணும்னா தெய்வ சக்தியால மட்டும்தான் முடியும். அதனால துர்கா தேவி சன்னதியில நிறைய சுமங்கலி பெண்களை வச்சு விளக்கேத்தி விளக்கு பூஜை பண்ணுங்க. அந்த நேரத்துல துர்கா ஸ்தோத்திரம் படிங்க. துர்கா தேவி அத்தனையும் சரி பண்ணுவா. இந்த ராத்திரி நேரத்துல நிறைய பெண்களை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அதை தவிர வேற வழியே இல்லம்மா. எனக்கும் வேற வழி தெரியலம்மா. நீங்க பண்ணி பாருங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சாமி, இங்க பார் ஜனனி, அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தி தான் ஆகணும். அதை தவிர வேற வழியே இல்ல. கண்டிப்பா ஊர்ல இருக்க அத்தனை பேரும் உதவி செய்ய முன் வருவாங்க. நேரங்காலெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. எப்படியாவது இந்த பூஜையை நடத்தி முடிச்சு அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தி ஆகணும். அது ஒண்ணுதான் இப்போதைக்கு முக்கியம். உடனே வாங்க போலாம். ரொம்ப நன்றி சாமி. சரிங்க ஐயா, வரோம் சார். நல்லது. நீ இப்ப எதுக்கு எழுதிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு எழுதிட்டு இருக்க? என் பேரு மோகினிங்க. நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. மாமா எதுவா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம். உள்ள வாமா. உட்காருங்க.
கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அழாதம்மா. என்னங்க? பயப்பட வேண்டாமா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு என் மாமா கிட்ட சொல்லுங்க. நான் அப்பா அம்மா இல்லாத ஒரு அண்ணாதங்க. எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுலதான் தங்கி இருந்தேன். அப்போ எனக்கும் ஒருத்தருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலிக்க ஆரம்பிச்சோம். எங்க சொந்தக்காரங்களுக்கு அது பிடிக்கல. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வயசானவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதுவும் அவருக்கு மூணாந்தாரமா. அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட பண பலமும் அரசியல் செல்வாக்கும் இருக்கு. அதனால எங்களுக்கு எதிர்த்து நிக்க சக்தி இல்லாம நானும் அவரும் வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரெண்டு வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்லை. சந்தோஷமா தான் குடும்பம் நடத்தணும். திடீர்னு அந்த ஆளோட கண்ணில் நாங்க பட்டுட்டோம். என் புருஷன் வேலைக்கு போன சமயத்துல அவர் அவரோட ஆட்களோட வந்து என்ன தூக்கிட்டு போறதுக்காக பார்த்தாங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆனா அவங்க என்னை விட மாட்டாங்க. எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிக்க தான் பார்ப்பாங்க. நான் என் புருஷனுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். அவர் எப்ப எந்த நிமிஷம் வேணும்னாலும் இங்க வந்துருவாரு. அவர் வந்ததும் நான் கிளம்பி போயிடுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு அடிக்கல கொடுங்க. இன்னைக்கு நானும் வெளியில ஒண்ணு சேரலன்னா பெரிய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் சேரவே முடியாதுன்னு ஜோசியர் சொன்னாரு. என்ன பண்றது? பண்ணி யோசிக்காதீங்க. நான் உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சரி சரி, நீ முதல்ல அழுறது நிறுத்துமா? இல்ல இப்போ நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நீ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கதான் சேஃப்னு தோணுது. வெண்ணிலா, நம்ம ரெண்டு பேரும் போய் இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். அவங்க பார்த்துப்பாங்க. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, தயவு செஞ்சு வேண்டாங்க. ஏன் ஏமா? அந்த ஆளுக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கு. அந்த கிழவனோட ஆளுங்க அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அங்க போனா என்ன உடனே அவங்க அந்த ஆள் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உங்களை தெய்வமா நினைச்சு கேட்டுக்கிறேன். உங்க கையில தான் என் வாழ்க்கையே இருக்கு. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன் வந்துருவாரு. தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. முதல்ல எழுந்துருங்க, அழாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. முதல்ல உட்காருங்க. முத்துமாமா ஒரு நிமிஷம் வாயே. முத்துமாமா, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் முத்துமாமா. அதான் யாரோ வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் சரி, ஆனா நம்ம சூழ்நிலையே அப்படி இப்படின்னு இருக்கு. இப்ப எப்படி? இங்க பாரு முத்துமாமா, நம்ம மத்தவங்களுக்கு நல்லதை நினைச்சா நமக்கும் நல்லதுதான் நடக்கும். அப்படிலாம் கடவுள் நம்மள கைவிட்டுற மாட்டாரு. நீ ஒன்னும் மனசு வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நாலு பேர் நல்லா இருக்கோம்னா என்ன வேணா பண்ணலாம். பெரிய நாயன் கமல் நடப்பு வா. கவலைப்படாதம்மா, உன் வீட்டு வர்ற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காருமா.
என்னங்க நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கம்மா. இல்ல நான் இன்னும் சாப்பிடல. அவங்க என்ன கொலைவெறியோடு துரத்துனதுல எனக்கு பசி தூக்கும் எதுவுமே தெரியல. இங்க பாருங்கம்மா வெறும் வயித்தோட இருக்க கூடாது. நாங்களும் இன்னும் சாப்பிடல. இங்க ஹாட்டல் இருக்கு, போய் சாப்பிடலாம். அது ஹாட்டல் இல்ல, ரெஸ்டாரண்ட். சரி முத்துமாமா, அதெல்லாம் எனக்கு வாயில வராது. நீ ஏதோ சொல்றியே ரெஸ்டாரண்ட், அங்கேயே போலாம். இது ஹாட்டலே பரவாயில்ல. அப்பா இப்பதான் சிரிக்கிறீங்க, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் இருங்க வந்துடுறோம். இருக்குதா வந்தியா? இல்ல மாமா, பணம் வேணும்ல, பர்ஸ் எடுத்துட்டு வா. புத்திசாலி, அது ரூம் பில்லே போட்டு வாங்க. ரெஸ்டாரன்ட் கூட்டிட்டு போறீங்களா? உங்க உங்களுக்கு மிக பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு. போலாம் போலாம்.